ராமேஸ்வரம் நகராட்சி இரண்டாவது வார்டு பகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் பிரபாகருடன் நமது செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அரசியல் கட்சிகள் மட்டுமில்லாமல் சுயேட்சை வேட்பாளரும் தற்போது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த சூழலில் ராமேஸ்வரம் நகராட்சிக்கு உட்பட்ட இரண்டாவது வார்டு பகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய பிரபாகரன் நம்மிடையே இருக்கிறார். அவற்றை சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம். இப்போ நீங்கள் வாக்கு சேகரிக்க போகும்போது மக்கள்கிட்ட எந்த மாதிரி கோரிக்கைகளை முன்வைக்கிறீங்க? மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது தாங்கள் யார் வெற்றி பெற்று வந்தாலும் வெற்றி பெற்றதுக்கப்புறம் மக்களை வந்து சந்தித்து எந்த பிரச்சனையும் தீர்க்கறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் பகுதியில் எப்படி இருக்குது, மக்கள் உங்களை எப்படி பார்க்குறாங்க? அதாவது நான் வந்து வெறும் வேட்பாளராக மட்டும் இந்த பகுதிக்கு வரல, நான் இந்த பகுதியை சேர்ந்தவன். இந்த பகுதி மக்களோட வந்து தொடர்ச்சியாக வந்து தொடர்பில் இருந்து வரவேன். நான் வந்து சட்டம் படித்து வழக்கறிஞராக இருக்கனால இந்த பகுதியில் இருக்க எல்லா மக்களுக்கும் என்னால் இயன்ற அந்த இலவச சட்ட உதவிகள் நான் செஞ்சுட்டு வரேன். அதுபோக நான் வந்து தினமும் வந்து நான் இன்றைக்கி வேட்பாளராக போட்டிடுறதுக்கு முன்னாடியே இந்த பகுதிக்கு வந்து நான் தொடர்ச்சியாக வந்து இந்த பகுதியில் இருக்க லோ வோல்டேஜிலேருந்து ரோடு பிரச்சனையிலேருந்து கரண்ட் பிரச்சனையிலேருந்து தண்ணீர் பிரச்சனையிலேருந்து எல்லாத்தையும் நான் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரனால நான் வந்து மக்களை சந்திக்க போகிறது வந்து எனக்கு எளிமையாயிருது. நான் எந்த மக்கள்கிட்ட போய் சந்திச்சு கேட்டாலும் நீங்கள் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் தான் என்கிட்ட சொல்கிறாங்க. அதனால் நான் இந்த பகுதியை வந்து மேம்படுத்துறதுக்கான பணிகளை வந்து தொடர்ச்சியாக செய்வேன்னு சொல்கிற அந்த வாக்குறுதியை வந்து மக்கள்கிட்ட தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரேன். அதே வாக்குறுதியோட இன்றைக்கும் நான் வந்து என்னோடய இந்த இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தையும் நான் இந்த பகுதியில் தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது இறுதி கட்டம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இனிமேல் தான் மக்கள் பணி வந்து அதிகமாக செய்ய வேண்டியது இருக்குது. பிரச்சாரன்றது வந்து தேர்தல் காரணத்துக்காக மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக நம்ம வந்து மக்களை போய் சந்திக்கிறதுக்கு வந்து இந்த பிரச்சாரம் வந்து ஒரு இன்றைக்கி வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இது முதல் இது வந்து முடிவுள்ள தொடக்கம் தான். இனிமே என்ன நான் வெற்றி பெற இந்த பகுதிக்கு வந்து எப்பையும் போல் தொடர்ச்சியாக இந்த பக்கம் வந்துட்டு இருப்பேன். இந்த மக்களோட மக்களாக கலந்துட்டு இருப்பேன். இந்த மக்களோட என்ன எல்லா குறைகளுமே சரி செஞ்சுடுவேன். இந்த ஸ்ரீராம் நகர் பகுதி வந்து இன்றைக்கு வர அரசாங்கத்தில் வந்து பதிவு செய்யப்படாத பகுதியாக வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த பகுதியை வந்து நான் பதிவு செஞ்சு கொடுப்பேன். அரசாங்கத்தில் வர வேண்டிய சலுகை எல்லாத்தையும் இந்த பகுதி மக்களுக்கு செய்வேன்னு இந்த மக்கள்கிட்ட வந்து என்னோடய வாக்குறுதியை கொடுத்து என்னோடய பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இறுதி கட்ட பிரச்சாரம் நல்லா சிறப்பாக போய்கிட்டு இருக்குது. மக்கள் மத்தியில் எனக்கு நல்ல ஆதரவு இருக்குது. தற்போது பிரபாகரன் என்ன தெரிவிக்கிறானா, மக்களின் ஆதரவு தனக்கு இருப்பதாகவும் தான் வெற்றி பெற்று நகர்மன்றத்துக்கு செல்வேன் என்று தெரிவிச்சிருக்காங்க. பிரபாகரன் வெற்றி பெற்று நகர்மன்றத்துக்கு செல்வாரா என்பதை பொதுமக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ராமேஸ்வரத்திலிருந்து ராஜ்குமார், நியூஸ் 7 தமிழ்.